மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் திருச்சி மருத்துவமனையில் இருக்கிற மின் தூக்கி சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னார் நானும் நகர நகர நகர்ப்புற அவர்களும் அண்மையில் அங்கே ஆய்வுக்கு போது அந்த லிஃப்டில் தான் போனோம் நல்லா இருந்தது இனிக்கோ போகும்போது அந்த லிஃப்ட்டு ஏதோ ஸ்ட்ரக்காக இருக்குது அது வெயிட் தாங்காமல் இருக்கும் அவருடைய உடல் பருமன் காரணமாக இருக்கலாம் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார் தாய் சேய் மருத்துவமனை தூரத்தில் இருக்கிறது அது ஏற்கனவே இருந்த இடத்திற்கே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த முறை நாங்கள் திருச்சிக்கு செல்கிற போது அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்து அது தேவைப்படுமானால் அவர் சொல்வதைப் போல மாற்றித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துள்ளோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மொத்தம் நூற்றி பதிமூன்று சிடி ஸ்கேனர்கள் எண்பத்தி ஏழு மையங்களில் பயன்பாட்டில் உள்ளது கொரோனா பத்தொன்பதின் அவசர கால தேவையின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கென வாங்கப்பட்ட பதினாறு கூறு சிடி ஸ்கேனர் கோயம்புத்தூர் இசிஐ மருத்துவமனை சிறப்பு மருத்துவமனையாக செயல்பட வேண்டியிருந்ததால் நோயாளிகளின் ஆய்வுக்கென தற்காலிகமாக அங்கே கடந்த மாதம் ஆகஸ்ட் முதல் செயல்பட தொடங்கியது எனவே மேட்டுப்பாளைய அரசு மருத்துவமனைக்கு அதனுடைய பயன்பாட்டை கருதி அங்கே நூற்றி நாற்பத்தி ஆறு படுக்கை வசதிகள் உள்ள வட்ட மருத்துவமனையாக இருந் இருப்பதாலும் சராசரியாக நானூற்றி ஐம்பத்தி மூன்று புறநோயாளிகள் தொண்ணூற்றி நாலு உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாலும் மாதம் ஒன்றுக்கு சராசரியாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பது ஆய்வக பரிசோதனைகள் நூற்றி எழுபத்தி மூணு இசிஜி நானூற்றி பதிமூணு எக்ஸ்ரே மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது யூஎஸ்ஜி ஸ்கேன் ஆகியவை எடுத்து எடுக்கப்பட்டு வருகிறது எனவே அதன் பயன்பாட்டை மனதில் கொண்டு ரூபாய் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் புதிய சிடி ஸ்கேனர் ஒன்று வாங்கி மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு ஒப்படைக்கப்படும்